வணக்கம், குட் மார்னிங். சுவாமி விவேகானந்தருடைய இந்த கர்மயோக கருத்துக்கள் இதை பார்த்துட்டு இருக்கோம். நம்முடைய இதிகாசங்கள், புராணங்கள் இதெல்லாம் வந்து நிறைய சின்ன சின்ன கதையா சொல்லி பல அரிய விஷயங்கள் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. கடமையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற ஒரு கதை, அதை பற்றி விவேகானந்தர் இங்கு சொல்கிறார். ஒரு துறவி அவர் எல்லாவற்றையும் துறந்து விட்டு ஒரு காட்டில் போய் உக்காந்து ஒரு மரத்து கீழே உக்காந்து தவத்தில் இருக்கார். ரொம்ப நாள் தவத்தில் இருக்கார். அப்போ என்னாச்சு, அவர் மேலே கொஞ்சம் இந்த காய்ந்த இலை அதெல்லாம் மேலே விழுது, விழுந்து அவரோட தவம் கலைஞ்சு போயிடுது. கலைஞ்ச உடனே இது எப்படி இது மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக அப்படி மேலே பார்க்குறாரு. பார்த்தாக்கா அங்கே ஒரு காக்காவும் ஒரு கொக்கும் அது ரெண்டும் சண்டை போட்டுக்கிட்டு அதில் வந்து இந்த இலையெல்லாம் காஞ்ச இலையெல்லாம் வந்து மரத்தில் வந்து விழுந்து இந்த துறவி மேலே விழுந்து அவருக்கு அந்த தவம் கலைஞ்சிருக்கிறது. அந்த கோபத்தோடு பார்த்த உடனே அந்த கொக்கு அப்படியே எரிஞ்சு சாம்பல் ஆயிடுது. அப்போ இவருக்கு தெரியுது, ஆஹா, என்னுடைய தவ பலன் ரொம்ப நிறைய பலன் வந்துடுச்சு. ஒரு கண்ணால் பார்த்தாலே போகிறோம், கோபமாக பார்த்தாலே போகிறோம், எரிஞ்சிடுது அப்படியே. அந்த அளவுக்கு ஒரு சக்தி எனக்கு வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு ப்ரூஃப் கிடைச்சிருச்சு. அவருடைய தவத்துக்கு ஒரு சக்தி வந்திருக்குன்னு சொல்லி தவத்து சக்தியெல்லாம் வந்திருக்கலாம், பசிக்க ஆரம்பிச்சிருது கூட இல்லையா. அப்போ என்ன பண்ணுறாரு துறவி, என்ன பண்ணணும், ஊருக்குள்ளே போய் அங்கே பிட்சை எடுத்து சாப்பிட்ணும். அதனால் நேராக போகிறார் ஊருக்குள்ளே. ஒரு வீட்டு வாசலில் நின்று, துறவி வந்திருக்கிறேன், எனக்கு பிட்சை போடுங்கள் அப்படின்னு குரல் கொடுக்குறாரு. உள்ளேந்து ஓரமாக கொஞ்சம் வெயிட் பண்ணுன்றாங்க. வெயிட் பண்ண சொன்னே ஒரு கோவம் வந்துடுது. நான் எவ்வளோ பெரிய துறவி, நான் கண்ணால் பார்த்தா பற்றி எரிஞ்சிருவாங்க, என்ன போய் வெயிட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு மனசில் நினைக்கிறார். அவ்வளோதான் நினச்சா உள்ளேந்து அடுத்த குரல் வருது, என்னப்பா என்னையும் கொக்கு நினச்சிட்டியா அப்படின்னு சொன்ன உடனே ஒரு ஷாக் ஆகிடுது அவருக்கு. அவர் பெரிய துறவி நினச்சிட்டு இருக்காரு, அவருக்கு பெரிய தவ வலிமை இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. இங்கே வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்க ஒரு அம்மா வந்து காட்டில் எங்கேயோ நடந்த விஷயம் அதை தெரிஞ்சு வச்சுட்டு சொல்கிறாங்க, கொக்குன்னு நினச்சியான்னு கேட்குறாங்க. அப்படின்னு ஒன்னா கொஞ்சம் அவருடைய ஆணவம் கொஞ்சம் அடங்குது. சரின்னு வெயிட் பண்ணுறாரு. அவர் கொஞ்சம் வெயிட் பண்ணப்புறம் அந்த அம்மா உள்ளேருந்து வராங்க, வந்து அவருக்கு சாப்பாடெலாம் கொடுக்குறாங்க. கொடுத்தோன்னே அவர் கேட்குறாரு அந்த துறவி, எப்படிம்மா உனக்கு எப்படிம்மா தெரிஞ்சது, நீ ஒரு சாதாரண ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் வீட்டில் உட்காந்துருக்க, நான் வந்து காட்டில் நடந்த ஒரு விஷயம் உனக்கு எப்படி தெரிஞ்சது அதுக்குள்ள அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறா, எனக்கு துறவுலாம் கிடையாதுங்க, நான் வந்து குடும்பத்தில் தான் இருக்கேன், நான் நான் ஞானிலாம் கிடையாது, நான் உங்களை மாதிரி வேதம்லாம் படிச்சது கிடையாது, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம், நான் பிறந்ததுலேருந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கான கடமையெல்லாம் செஞ்சேன், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க, இங்கே எங்கள் வீட்டுக்காரர் இருக்காரு எங்கள் ஹஸ்பண்டு, அவருக்கு உடம்பு சரியில்லை, இப்போது அவருக்கு வேண்டிய கடமைகள் நான் செய்ய வேண்டியிருக்கு, அந்த கடமைகளை நேரம் தவறாமல் செய்து கொண்டிருக்கிறேன், கடமையை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பதாலே எனக்கு அந்த ஞானதிஷ்டி எனக்கு வந்திருக்கிறது, காட்டில் எந்த நடந்தது எனக்கு தெரிய வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்கிறாங்க. சொல்லிட்டு சொல்கிறாங்க, இதோட இன்னும் கொஞ்சம் விஷயம் நிறைய புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, கடத்தருக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு கசாப்பு கடை இருக்கும், அந்த கசாப்பு கடையில் ஒருத்தர் இருப்பார், அவரை பார்த்து விவரம் கேளுங்க, அவர் என்ன விவரம் சொல்லுவார் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அம்மா துறவிக்கு, நான் என்னவோ எல்லாத்தையும் திறந்து போய் காட்டில் போய் உட்காந்து நான் தவம் இருந்தேன், இங்கே வந்து பார்த்தா ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் வந்து என்னோட பெரிய ஞானியாக இருக்காங்க, இதோட ஞானம் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் கசாப்பு கடைக்காரில் போய் கேளுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி போகிறாங்க. அங்கே போனால் அந்த கசாப்பு கடையில் அவர் வந்து மாம்சத்தில் மட்டும் அருவாரெலாம் வெட்டிட்டுருக்காரு பட்டு. அப்போது சொன்னால், கொஞ்சம் உட்காருங்க, முடிச்சுட்டு வந்து பேசுகிறேன், என்னோட வியாபாரத்தை முடிச்சுட்டு வந்து பேசுகிறேன் அப்படிங்கிறாரு. அங்கே திருப்பி வெயிட் பண்ணுறாரு. அது முடிஞ்சப்புறம் அவர் வீட்டுக்கு அங்கே கூப்பிட்டு போகிறாரு. கூப்பிட்டு போய் அங்கேயும் சொல்கிறாரு, நான் இல்லறத்தில் இருக்கிறேன், என்னோடய இல்லறத்துக்கான கடமை, எங்களுக்கு பரம்பரை பரம்பரையாக தொழில் வந்து கசாப்பு கடை தான், அதனால் வந்து அந்த தொழில் நான் செஞ்சிட்ருக்கேன், அவ்வளோதான், நான் விருப்பப்பட்டு செய்யலை, எனக்கு எங்கள் குடும்பத்துக்கு தொழில் இருக்குது, அதை நான் செஞ்சிட்டே இருக்கேன், என்னுடைய கடமை இது, அந்த கடமையை நான் செஞ்சிட்ருக்கேன், ஒரு இல்லாதத்தாருடைய கடமை நான் செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னோடனே அவர் வந்து பெரிய வேத தத்துவங்கள்லாம் வந்து ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டே வராரு. அதெல்லாம் ஒரு அதுவும் ஒரு கீதைன்ற மாதிரி ஒரு பகுதியாக மகாபாரதத்தில் ஃபார்ம் ஆகி சொல்லப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு பெரிய விஷயங்கள், இந்த துறவிக்கே தெரியாத விஷயங்கள் அந்த கசாப்பு கடைக்காரன் சொல்கிறான். இப்போ அந்த வீட்டில் பார்த்த அந்த பெண்ணும் இந்த கசாப்பு கடைக்காரனும் இவங்க ரெண்டு பேருமே சொல்கிற விஷயங்கள், எங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட கடமை, அந்த கடமையை
நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறோம். அதனால வந்து நீ காட்டில் போய் உட்காந்து பண்ற துறவை விட எங்களுக்கு வந்து பெட்டரா விஷயம் தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு கதை தான் விவேகானந்தர் நீங்க சொல்லிக்கிறார். கடமையை சரியா செஞ்சீங்க என்ன போறோம், நீங்க போய் காத்துல போய் உட்காந்துட்டு தவம் செய்வது, ஒரு பெரிய யாகம் செய்வது, ஹோமம் செய்வது, இதெல்லாம் ஒண்ணும் வேண்டியதில்லை. உங்களுக்காக விதிக்கப்பட்ட கடமையை நேரம் தவறாமல் சரியான முறையிலே நேர்த்தியான முறையிலே செய்து முடியுங்கள். உங்களுக்கு தேவையான ஞானம் எல்லாமே வரும். நன்றி.